Hi everyone. In the video la nama MLA udaya LED fund பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம MLA ஓட எலிஜிபிலிட்டி என்னென்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, ரோல் என்னென்ன அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ அது ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அத பாத்துக்கங்க. சோ இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படினா MLA க்கு ஒதுக்கப்பட்ட LED fund. சோ MLA இந்த LED ஃபண்டை எதுக்காகலாம் வந்துட்டு செலவிடுறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ LED ஃபண்ட் அப்படினா என்னன்னா லோக்கல் ஏரியா டெவலப்மென்ட் ஃபண்ட். லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதாவது உள்ளூர் பகுதி மேம்பாட்டு நிதி. நம்மளுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற நிதி தான் என்ன அப்படின்னா இந்த LED ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ MLAவுடைய ரோல் அப்படிங்கிறதுலே நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளினுடைய முன்னேற்றத்திற்கான பணியை வந்துட்டு அவர் செய்வார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ MLA தனது தொகுதியினுடைய முன்னேற்ற பணிகளை வந்துட்டு மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மாநில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து MLAவுக்கு வந்துட்டு ஒரு நிதியை வழங்குறாங்க. அந்த நிதி தான் என்ன அப்படின்னா LED ஃபண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் MLAவுக்கு வந்துட்டு அவங்க தொகுதியை டெவலப் பண்ணுறதுக்காக வழங்கப்படக்கூடிய நிதி தான் என்ன அப்படின்னா LED ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்லையும் சரி அர்பன் ஏரியாஸ்லையும் வந்துட்டு செயல்படுத்தப்படுது. கிராமப்புறம் நகரப்புறம் அப்படின்லாம் கணக்கு இல்லை. ஸோ தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையுமே வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. ஸோ தொகுதியினுடைய அத்தியாவசிய பணி என்னென்ன, இதெல்லாம் முக்கியமான பணி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்துறது தான் வந்துட்டு இந்த திட்டத்தோட நோக்கமே. அதுக்காக தான் இந்த ஃபண்டை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய அரசினுடைய நோக்கம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு 2019, அதாவது 2019 வந்துட்டு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு 2.5 கோடி இருந்தது. அதை வந்து 3 கோடியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? 2.5 கோடியிலேருந்து 3 கோடியாக ஒரு தொகுதிக்கு வந்துட்டு 2019 வந்துட்டு ஒதுக்கீடு செய்கிறாங்க நிதியை. ஸோ அப்போ ஒரு தொகுதிக்கு வருஷத்துக்கு எத்தனை கோடி? 3 கோடி. அப்போ வருஷத்துக்கு 3 கோடி அப்படின்னா 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ 234 தொகுதிக்கு எத்தனை கோடி அப்படின்னா 702 கோடி வந்துட்டு நம்ம அரசு வந்துட்டு ஒதுக்கீடு செய்யுது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா தொகுதிக்கும் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நிதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 702 கோடி. ஓகேவா? அப்போ ஒரு ஆட்சியில், ஒரு ஆட்சிங்கிறது வந்துட்டு நமக்கு 5 இயர்ஸ். ஸோ அப்போ அந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிக்கும், ஒரு தொகுதிக்கு வந்துட்டு 3 கோடி அப்படின்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15 கோடி. அப்போ ஒரு ஆட்சியில் ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி கிடைக்குது? 15 கோடி கிடைக்குது. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த 234 தொகுதியிலையும் வந்துட்டு எத்தனை கோடி அப்படின்னா 3510 கோடி இருக்கு 5 இயர்ஸில். அப்போ இந்த 3510 கோடியை செலவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையுமே வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். ஸோ MLA அப்படி தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை எது எதுக்காகலாம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய வந்துட்டு பணிகள் இருக்குது. என்னென்ன பணி அப்படின்னு பார்க்குறப்ப சோலார் ஸ்ட்ரீட் லைட், சூரிய ஒளி விளக்கு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சாலையை வந்து மேம்படுத்துறது. ரோடெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ரோடு இருக்குது. கிரேவல் ரோடு, WMM ரோடு, இது எல்லாத்தையுமே வந்து BT ஸ்டாண்டர்ட் ரோடாக நல்ல தரமான ரோடாக வந்துட்டு கொண்டு வரதுக்காக வந்துட்டு பயன்படுத்துறது. அது இல்லாமல் மோசமான ரோடு எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், புதுப்பிக்கலாம். ஸோ இந்த வேலையை செய்யலாம். ஸோ நிறைய ரோடு என்ன சொல்கிறது, குழியெலாம் இருக்கு இல்லையா, பள்ளம் குழி இதெல்லாம் வந்து இருக்கும், மோசமான நிலையில் இருக்கும். அந்த ரோடு எல்லாத்தையும் வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, தரமான சாலையாக புதுப்பிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த நிதியை வந்துட்டு செலவு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தோம், ஒரு தெருவுக்கு ஓகேவா, ஒரு தெருவில் வந்துட்டு ஒரு சின்ன தெரு போகுது, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ரோடு புதுசாக போடலாம். அதாவது வந்துட்டு கான்கிரீட் ரோடு, சிமெண்ட் ரோடு, இது மாதிரியான ரோடை வந்துட்டு போடலாம். ஸோ அப்போ வந்து புதுசாக வந்து சாலையை போடுறது, நல்ல தரமான சாலையை வழங்குறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலையை பராமரிக்கிறது, மோசமான சாலையை வந்துட்டு புதுப்பிக்கிறது, அதுக்கடுத்து கிராமப்புறங்கள்லேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள்லையும் வந்துட்டு என்ன பண்ணலாம், சிமெண்ட் கான்கிரீட் ரோடு போடுறது, இது எல்லாத்துக்காகவும் MLA வந்துட்டு அந்த நிதியை செலவு செய்யலாம். நெக்ஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த பள்ளிகள் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்த்தோம் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல், கால்நடை மருத்துவமனை இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலு, ஆதி திராவிட ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜு, கவர்மெண்ட் ஹாஸ்டல், இது மாதிரியான எல்லா, அதாவது வந்துட்டு இந்த எல்லா பகுதிகளுக்கும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்ட் வால் போடுறது, அல்லது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கறது, நல்ல உள்கட்டமைப்பை கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு யார் தான் செய்கிறா அப்படின்னா MLA தான் வந்துட்டு செய்கிறாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா,
அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்காக அல்லது ஆர்ஃபனேஜஸ்க்காக அதாவது ஆதரவற்றவங்களுக்காகவும் ஊனமுற்றவர்களுக்காகவும் வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த நிதியை வந்துட்டு எம்எல்ஏ வந்து செலவிடலாம். அது மட்டும் இல்லாமல் பாலம் கட்டுறது, அப்புறம் வந்துட்டு பரியல் கிரவுண்ட்ஸ் கிரிமேஷன் கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இறந்ததுக்கு பிறகு வந்துட்டு புதைப்பாங்க எரிப்பாங்க, ஸோ அந்த புதைக்கிறது இடம் அல்லது தகனம் செய்யக்கூடிய அந்த மைதானம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கட்டித்தர்றது, இதுக்கான இடத்த ஒதுக்கீடு செய்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் பார்க்ஸ் வந்துட்டு உருவாக்குறது, நிறைய பொது பூங்கா ஓகேவா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா மக்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், சில்ட்ரன்ஸ்க்காக சில்ட்ரனுக்காக என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்காக பார்க் வந்துட்டு உருவாக்கி தர்றது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டாய்லெட்ஸ் ஓகேவா, கழிவறை பொது கழிவறை வந்துட்டு கட்டித்தர்றது, ஸோ பஸ் ஸ்டாண்டில் இது மாதிரியான பல பகுதிகளில் வந்துட்டு பொது கழிவுத்துறை வந்துட்டு பொது கழிவறை வந்துட்டு கட்டித்தர்றது, இதெல்லாம் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு அந்த நிதியை வந்துட்டு செலவு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜெட் ரோடிங் மிஷின், ஹைட்ராலிக்லி ஆப்ரேட்டட் சீவேஜ் மிஷின்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறது, அதாவது வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு கழிவு நீர் வந்து எப்படி அகற்றுவாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து கிருமி நாசினிலாம் பூசிக்கிட்டு உப்பெல்லாம் பூசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கழிவு நீர் தொட்டிக்குள்ளே இறங்கி அந்த கழிவு நீரை அகற்ற பணியை செய்வாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு எந்த ஒரு தனிநபரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கழிவு நீர் அகற்றும் எந்திரங்களை வந்துட்டு வாங்கிறதுக்கு வந்துட்டு அந்த நிதியை செலவு பண்ணலாம். அப்போ ஒரு தொகுதியினுடைய முக்கியமான அத்தியாவசிய பணிகள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்காக எம்எல்ஏ வந்துட்டு இந்த நிதியை செலவு பண்ணுவாங்க ஓகேவா. சோலார் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் மொத்தத்தில் வந்துட்டு சாலைகள் அதுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ். அது இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் வந்துட்டு வழங்குறது ஓகேவா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்எல்ஏ வந்துட்டு இந்த எல்ஏடி ஃபண்டை வந்துட்டு செலவிடுறாங்க ஓகே. Thank you.